பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல ஒரே ஒரு திருநங்கை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காரு. இப்போ சென்னை லேடி வெல்லிங்டன் பள்ளியைச் சேர்ந்த அந்த மாணவி நம்மடியே இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம் கீர்த்தனா. நிவேதா, முதல்ல எங்களுக்கு உங்களுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எப்படி படிச்சீங்க? நீங்கள் ஆக்சுவலாக 2018 வரைக்கும் 9th படிச்சுட்டு 3 இயர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணி மறுபடியும் 10th சேர்ந்து படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம் அட்டம் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப் பற்றி சொல்லுங்கள், இதை எப்படி படிச்சீங்க, அதை பற்றி பேச. உங்க வீடு எங்க இருக்கு? பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? எங்க வீடு இங்க தான் பக்கத்துல நீலம் பாஷாதர்கால இருக்கு. என் பேரண்ட்ஸ் வந்து ஓகே. இப்போ உங்களை யார் பாத்துக்கறா? நீங்க எப்படி படிச்சீங்க அத பத்தி? என்ன பாத்துக்கறது? இவங்க தான் சாம்பவி அம்மா. என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டது அவங்க, அனுஸ்ரீ அம்மா. எனக்கு 12th பாஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாஸ் பண்ணதுக்கு காரணம் எங்க எச்எம்ஓ, எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் தான், அப்புறம் எங்க அம்மா. இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நீட் எழுதியிருக்கேன் மேம், அது கிடைச்சிடும்னு நான் நம்புறேன், கிடைக்கும் கண்டிப்பா. அப்புறம் இந்த ஸ்கூல் பீப்புள் லீடரா என்ன பசங்கள்லாம் எலெக்ஷன் மாதிரி வச்சு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. ஸ்கூல்ல இப்போ டீச்சர்ஸ் மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகினாங்க? அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க எல்லாம் என்ன எந்த ஒரு வேறுபாட்டையும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. எப்படி சொல்றது, என்ன வேற ஒரு பொண்ணு மாதிரியே பார்க்கல, திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்கிலாம் யாரும் பார்க்கல. என்ன ஒரு சக பெண்ணாக தான் பார்த்து எல்லாம் நல்லபடியாக கற்றுக் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? படிக்கிறது, நீங்கள் ஆக்சுவலாக படிப்பை விட்டுட்டு மறுபடியும் படிக்க வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் நடுவில் ஒரு 3 வருஷம் படிக்கல, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்ட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு COD அவங்க கையிலலாம் போயிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு அவங்க வந்து இங்கே போங்க நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கடுத்து இங்கே வந்தோடனே சீட்டு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து நிவேதாவை அடாப்ட் பண்ணி அவங்கள ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க உங்ககிட்ட எப்படி வந்தாங்க, எப்படி படிக்க வச்சிங்க? அவள் திருநங்கையை மாறி வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா என்னை தொடர்பு கொண்டாங்க. என் பிள்ளை நல்லா படிப்பா, படிக்க வைக்கிறதுக்காக வாய்ப்பு இருந்தால் படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. எனக்கும் படிக்கணும்னு ஆசை, என்னால் படிக்க முடியல. அப்புறம் அந்த பிள்ளையை கேட்டால் படிக்கிறேன்னு சொன்னேன். நிறைய போராட்டங்கள் நடுவில் இந்த ஸ்கூலை தேடி வந்தோம். வந்த உடனே எங்களுக்கு இந்த ஸ்கூலில் வழிகாட்டினாங்க, டீச்சர்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவளை 10th சேர்த்தோம். இந்த 3 வருஷமும் அந்த ஸ்கூலில் படிக்கிறா, நல்ல ஸ்கூலில் நல்ல பேரும் எடுத்து எங்களை கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறா. நாங்கள் அடுத்து ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு தேடி வந்தால் இவர் நடந்துக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான். இப்போ எத்தனை திருநங்கை வந்தாலும் நாங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்குறோன்ற அளவுக்கு இவ்வளோ இந்த ஸ்கூலில் ஒழுக்கமாக நடந்துக்கிட்டேன். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் அவளுடைய டீச்சர்ஸும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். ஒட்டுமொத்த ஸ்கூலும் சேர்ந்து அவளை ஸ்கூல் பீப்புள் லீடராக செலக்ட் பண்ணி எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணி ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவளை கௌரவப்படுத்தினாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ இந்த நிமிஷத்தில் இவள் 12th பாஸ் பண்ணியிருக்கிறா. அடுத்த கட்டம் என்னென்ன நகர்வோ அவள் எதை எதிர்பார்க்குறாலும் அந்த நகர்வை நாங்கள் நகர்த்துவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் ஜெனிஃபர், இப்போ மாணவியும் அவங்களுடைய அவங்களோட கார்டியனும் பேசுறது கேட்டோம். ஒரு ஒரு பள்ளி இடைநிற்றல் இருந்து அதற்கு பிறகு மீண்டும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களோட கார்டியன் அவங்களை இந்த பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்க விட்டு இப்போ இந்த மாணவி பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ தற்போது நீட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்துல அதை வரக்கூடிய மதிப்பெண்களை வச்சு உயர்கல்வி தொடர விருப்பம் இருக்கிறதும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஜெனிஃபர்.